வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குது. முந்தின நாள் வந்து செய்யணும்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து கட்டாயம் செய்யலான்னு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோதுமை தோசையும் தக்காளி தொக்கும் தான் செய்ய போகிறேன். கோதுமை தோசைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு அரிசி மாவு, உப்பு சேர்த்து கலக்கி வச்சுட்டேன். தக்காளி தொக்குக்கு ஒரு அரைடு தக்காளியை வந்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு போகிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம ஏன்னா கட் பண்ணி அப்படியே வதக்குனா ரொம்ப நேரம் ஆகுது, அதனால் சரி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணியெலாம் சேர்க்கலை. ஸோ இப்போ வந்து தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் சூடு பண்ணி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ட்ராவல்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குமே கூட நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன், வெங்காயமே சேர்க்கலன்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ நான் பேருக்கு ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வெங்காயம் சேர்க்க வேண்டாம், ஒரு 4-5 நாள் வச்சுக்கணும் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக வெந்தயம், சோம்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், எண்ணெய் சூடானதும் தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லோரும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளான ரெசிபி இது. ஆக்சுவலாக சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்தியாக செய்கிறதுக்கு பதிலாக ஈஸியாக தோசை சுட்டுடலாம் அப்படின்ட்டு தான் மாவை கலக்கி வச்சுருக்கேன். ஸோ சூட சூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தோசை. நான் வந்து இன்றைக்கி தோசையில் வெங்காயம் அதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு மாவை கரைச்சிட்டு கொஞ்சம் தடியாக தான் ஊற்ற போகிறேன், ரொம்ப நீராக கரைச்சி ஊற்றாமல். ஸோ பாருங்கள், அதெல்லாம் தாளிப்பு ரெடியானதும் அதில் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அரைக்காமல் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா சீக்கிரம் வதங்கிடும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். மசாலா கருகாமல் கொஞ்சம் வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளி அது கூட சேர்த்துடலாம். தண்ணி நிறையா சேர்க்காமல் ஜஸ்ட்டு மிக்சி ஜார் மட்டும் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்தேன், அதை வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜார் அலசி தண்ணி சேர்த்துடலாம். ஸோ இது என்ன பண்ண போகிறேன், சிம்மில் வச்சுட்டு போய் துணி காய போடணும், அதுக்குள்ளே வந்து தொக்கு ரெடி ஆகிடும், அதுக்கப்புறமா தோசை சுடலாம். ஸோ இந்த வேலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி இந்த ஸ்டவ் இருக்கிறது, அதுக்கு மேலே இருக்க கபோர்டு ஏரியா மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா மொத்தமாக இழுத்து போட்டேன் அப்படின்னா செய்ய முடியாது, நமக்கு நினச்சாலே பயமாக இருக்கும், அப்படியே விட்டுருவோம். அதனால் ஒரு ஒரு பார்ட்டாக பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். எந்த ரூமுமே நீங்கள் பண்ணுறது ஒரு ஒரு கபோர்டு எடுத்திங்கன்னா ஒரு சைடு ஷெல்ஃப் மட்டும் ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் இன்னொரு ஷெல்ஃப்னு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ தீபாவளி ஷாப்பிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து தீபாவளிக்கு என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எப்பயுமே தெரியாது. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் இல்லைன்னா ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு தெரியும். சாரீ இதெல்லாமே வருஷம் வருஷம் ஏதாவது தீபாவளிக்கு புது ட்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுறேன் வாங்கிறதுக்கு. எனக்கு அதை பற்றிலாம் பெருசாக ஐடியா கிடையாது. ஸோ துணி காய போடுறதுக்குள்ளே ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா வத்தியிருக்கு. மூடி போட்டனால சுற்றி அவ்வளோவா தெரிக்கல, இல்லைன்னா இந்த தொக்குலாம் செஞ்சோம் அப்படின்னா ஸ்டவ்வு பின்னாடி இருக்க செவ்வறு எல்லாம் நாஸ்தி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுட்டு போயிருந்தேன். இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் அந்த வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி தொக்குலாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும், இன்னும் பிரியலை. அதனால் சிம்மில் வச்சு விட்டுட்டு இந்த பக்கம் தோசை சூட ஆரம்பிச்சிருக்கேன். பேப்பர் தோசை மாதிரி சுட்டோம் அப்படின்னா நல்லா நீருக்க கரைச்சி கொஞ்சம் வெங்காயம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு செய்யணும். அது வேகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் ரொம்ப மெலிசாக ஊற்றாமல் ஓரளவுக்கு தான் இன்றைக்கி மெலிசாக ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி தோசைலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அவரை நான் சுட்டுத்தரேன், கடக்கடைன்னு சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் கொண்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த ரவை தோசை, கோதுமை தோசைலாம் சுட்டேன் அப்படின்னா நின்றுட்டே அப்படியே சுட்டுட்ருக்கப்பவே சாப்பிட்ருவேன். இது வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா வழுக்கு வழுக்குன்னு அற மாதிரி ஆகிடும், தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அம்மாலாம் இருந்தாங்க அப்படின்னா பக்கத்துலேயே மேடையிலையோ பக்கிலையோ உட்காந்துட்டோன்னா சுட சுட சுட்டு தருவாங்க, அப்படியே சூப்பராக சாப்பிடுவோம். ஸோ அம்மாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணும், மம்மி நீ எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குற, நீயும் சூடாக சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாள், முதல்லையே எனக்கு செஞ்சு கொடுத்துருவா, நான் உனக்கு சுட்டு கொடுத்துட்றேன் நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தாங்க பொம்பளை பிள்ளைங்க வேணும் அப்படின்னு சொல்கிறது. அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், மிஸ்யூ அண்ணும்.
ரொம்ப இது பண்ணுவாள். நான் எனக்கு அவளுக்கு தெரியும் ஏதாவதுன்னா எனக்கு ஒரு உட்கார வச்சு ஒரு வேளை செஞ்சு போட்டுட்டா அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதோ வீடியோவில் கூட சொல்லியிருப்பாள், எங்கள் அம்மாவுக்கு ஒரு மேகி கிண்டி கொடுத்துட்டா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சந்தாங்க. அம்மாவுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க தான் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவருக்கு பாருங்கள் கொண்டி வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா அவர் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னா அடுத்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஸோ பாருங்கள் சுட்டுட்டு சைட் பை சைடு நானும் சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 தோசைக்கு மாவு இருந்தது, அதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வலித்து வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு தோசையை ஊற்றி வச்சுட்டா தேவைப்பட்டதுன்னா மத்தியானம் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். நல்லா சூடு சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி சூடு சூடாக நின்றுட்டே அப்படியே சுட்டுட்டே சாப்பிடுவீங்க அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் எனக்கு தேவையானது சுட்டுட்டேன், ஒரு 2 இதுக்கு மட்டும் பாக்கி இருக்குது. இதையும் சுட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணணும். ஸோ நானும் சாப்பிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா மசாலா பொடி எல்லாம் சிந்தி ஒரு மாதிரி அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. மற்றது பார்த்தேன் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது, அதனால் அதை வந்து ரொம்ப டீப்பாகலாம் துடைக்க போகிறதில்ல. இந்த ஒரு ஷெல்ஃபு ப்ளஸ் மேடெல்லாம் துடைக்கணும். இந்த டப்பாவும் பாருங்களேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு பிசுக்கு பிடிச்சி போயிருக்கு அப்படின்னு. ஜாடியிலையுமே பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதெல்லாம் தெரித்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலையை தான் இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல வந்துட்டு இந்த பாட்டில் கேடியை போய் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேடி பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வெஸ்ட் சைடில் வாங்கினேன், இப்போ வந்து சுத்தமாகவே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லையா என்னன்னு தெரில, அவைலபிளாகவே இருக்கிறது இல்லை. உள்ளே பாருங்கள் எவ்வளோ பிசுக்கு இருக்குது அப்படின்னு. நான் அடிக்கடி செக் பண்ணுவேன், சரி கேட்குறாங்களே நம்ம இருந்தது அப்படின்னா ஏதாவது வீடியோவில் சொல்லலான்னு. இப்போ வரைக்குமே வந்து அந்த இது அவைலபிளாக இல்லை. பட் இந்த மாதிரி சிமிலர் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் 99ல் வாங்கலாம். கட்லரின்னு போட்டு இருக்குது, இல்லைனா பிளெயினாக கூட கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஹோம் சென்டர்லேயும் வந்து பிளாக் கலர் க்ரீம் கலர்லலாம் இருக்குது. இதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. மார்க்கெட் 99 கூட வந்து ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் ஊரில் சப்போஸ் சூப்பர் மார்க்கெட்டில் மால்லலாம் சில இதில் வச்சுருப்பாங்க அவுட்லெட். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிக்கலாம். நல்ல நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் மார்க்கெட் 99 கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது உள்ளே வந்து ஃபுல்லாக என் கை நுழையாது, முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் போட்டு தான் கொஞ்சம் கழுவுறது. சுடு தண்ணி ஊற்றி கழுவுனா பிசுக்கெல்லாம் போயிடும். பட் இந்த பெயிண்ட் கோட்டிங் பார்த்தீங்கன்னா உறிஞ்சி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் டெலிகேட்டான ஐட்டம் தான், சுரண்டிட்டோம் அப்படின்னா போயிடும். அதனால் மெட்டல் ஸ்க்ரப்பர் போடாமல் ஜஸ்ட் அந்த நார்மல் ஸ்பாஞ்சோ இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் வச்சு தான் கழுவணும். ஸோ இது வந்து கழுவி முடிச்சிட்டேன். இது கொஞ்சம் தண்ணி வடியட்டும், அதுக்குள்ளே அந்த பக்கம் போய் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ குட்டி பிளாஸ்டிக் மோடாக போட்டு தான் ஏறி நின்றுருக்கேன். ஸோ மேல் இது பார்த்தேன் ரொம்ப அழுக்காலாம் இல்லை, க்ளீனாக தான் இருந்தது. அதனால் அதில் வந்து டிஷ் வாஷிங் லிக்விட்லாம் போடாமல் சும்மா ஈர துணி மட்டும் வச்சு துடைச்சிட்டு அப்புறம் ஒரு ட்ரை துணி வச்சு துடைச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப அழுக்காக இருந்ததுனால தான் இந்த ப்ரில்லோ விம்மோ போட்டு நம்ம பாத்திரங்கள் ஒரு அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி இது பண்ண வேண்டியிருக்கும். மற்ற 2 ஷெல்ஃபுமே க்ளீனாக தான் இருக்குது. மசாலா இது மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வேலை வந்து ஈஸியாகவே இருந்தது, ரொம்ப போட்டு சுரண்ட வேண்டியெல்லாம் இல்லை. இந்த இதுவுமே பார்த்தா நல்லா க்ளீனாக இருந்ததுனால முன்னாடி இருந்த டப்பாஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஏரியாவை துடைச்சிட்டு திருப்பியும் அடுக்கிட்டேன். அதுவுமே பார்த்திங்கன்னா தர்மகோல் அடுக்கி தான் வச்சுருக்கேன். ஏன்னா 2 லேயர் மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பின்னாடி என்ன சாமான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர்கனைசர்ஸுமே கூட கிடைக்குது. நான் வந்து ஏதோ சாமான் வந்தப்போ நிறைய தெர்மோகோல் வந்திருந்தது, அதை வந்து கட் பண்ணி 2 தெர்மோகோல் ஸ்லைஸை நடுவில் கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு ஒட்டி படிக்கட்டு மாதிரி அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த இது தான் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ இதை வந்து கட்டாயம் அந்த லிக்விட் சோப் போட்டு துடைச்சா தான் க்ளீன் ஆகும். சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தெர்மோகோலில் இந்த மாதிரி 2 இதை ஒட்டி ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு, ஆனால் அந்த பிட்டையும் அப்படியே சைடில் சொருகி வச்சுருப்பேன். ஸோ இதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கார்னர்ஸ்லாம் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹிட் ஆன்டி ரோச் ஜெல்லுன்னு கிடைக்குது இல்லையா, காக்ரோச் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுதான் போட்டு வச்சுருக்கேன். அதனால் அதை வந்து ரொம்ப துடைக்கல நான். அது அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ காக்ரோச் எல்லாம் இல்லவே இல்லை வீட்டில். முதல்ல அந்த குட்டி குட்டியாக காக்ரோச் சிங்க் ஓட்டை அதில் இதுலலாம் வந்துட்டு இருந்தது, அங்கங்கே இந்த ஜெல் இது பண்ணி வச்சுருக்கனால இப்போ வந்து காக்ரோச் சுத்தமாகவே இல்லை. அது பவர் ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்ப 1-2 எங்கேயா தட்டுப்பட்டுச்சுன்னா திருப்ப அந்த ஜெல் போட்டுற வேண்டியது தான். அதே மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் நான் வைக்க மாட்டேன். கீழே நியூஸ் பேப்பர் இல்லைன்னா அந்த இதெல்லாம் போட்டோம்னா அதுக்கு உள்ளே போய் காக்ரோச் முட்டை போட்டு இதெல்லாம் செட்டில் ஆகிடும். அதனால் ஏதோ ஒரு மேக்சின்லேயோ வீடியோலையோ பார்த்தேன் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நிறைய காக்ரோச் சேரும்னு. ஸோ அதுலேருந்து அந்த இதை அவாய்ட் பண்ணனால இப்போ அந்த விதத்துலேயுமே வந்து காக்ரோச் வந்து வர்றது கிடையாது.
ஸோ இந்த பாட்டில்ஸுமே பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆனால் இப்போ ஸ்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வாங்கின நிறைய ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது. ஸோ யாரும் பார்த்து கேட்டிங்கன்னா அதுக்காக சொல்கிறேன். லிங்க்கு கொடுத்துருக்கேன், சப்போஸ் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. நிறைய தடவை நான் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இல்லை அமேசானில். ஸோ இந்த பக்கம் ஸ்பூனும் கரண்டி எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே கூட அதே மாதிரி எடுத்து கழுவிடலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் வாங்கினது தான். ஸ்பூன் ஃபோர்க்குன்னு எழுதியிருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யுட்டன்சில்ஸ்ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட் 99ல் இப்போ கட்லரின்னு போட்டதெல்லாம் இதே க்ரீம் கலரில் வருது. ஸோ உங்களுக்கு இது வந்து ஆனால் ஸ்டாக் இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா, இப்போயுமே கூட நான் ஆன்லைனில் பார்த்தாலுமே இருக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட் ஷோரூமில் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைனில் டாடா கிளிக் ஆப் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வெப்சைடு ஹோம் ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதில் பார்க்கலாம். சிட் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்தேன், சோஃபாவில் தூங்கிட்டு இருந்தான். டெட் எங்கேயோ கடல் கடியில் இருக்கான் போல், அப்பப்போ பார்த்துக்கிறது இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த விம் ஜெல் இருக்குல்லையா, அதை வச்சு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு பாத்திரம் கழுவுற மாதிரி தேய் தேன்னு தேய்ச்சிட்டு தொடச்சி எடுத்துட வேண்டியது தான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, சும்மா ஓவராக சுரண்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் போடுற ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் பிடிக்கல, இந்த மாதிரி சுரண்டுனா தான் பார்க்குறதுக்கு வியூவர்ஸ்க்கு பிடிக்குது போல் அப்படின்ட்டு. சும்மா ஜோக் பண்ணுறேங்க, எனக்குமே கூட இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோலாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு இது மோட்டிவேஷன் கிடைக்கும். சரி ஓகே இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. நிறைய லேடிஸ்க்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால் பண்ண முடியலனாலும் அந்த மாதிரி செஞ்சுறதை பார்த்தெல்லாம் நல்லா சந்தோஷப்பட்டிருக்கேன் சில டைமு. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா க்ளீனிங் வீடியோஸ் எல்லாம் அந்த ஃபாரின் வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் இது வச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வேலை செய்கிறத பார்த்தா நமக்கும் செய்யணும்னு தோணும். கொஞ்சம் சோம்பேறி இருந்ததுன்னா அதை போட்டு பார்த்துட்டு வந்து கடகடன்னு அதே ஜோஷில் வந்து வேலையை முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், லேடிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பக்கம் ஸ்டவ்வையும் இப்போது நல்லா இந்த மாதிரி அப்பப்போ வெறும் அந்த வினிகர் லிக்விட் வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணி துடைப்பேன். ஸோ டீப் க்ளீன் பண்ணுறப்ப இதையுமே பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நல்லா அந்த சோப்பை வச்சு ரெண்டு தடவை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஈர துணி வச்சு ஒரு தடவை தொடச்சி ட்ரை கிளாத்தும் வச்சு ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிசு பிசுன்னு ஆகாது நம்ம அப்பப்போ தொடச்சிடுறனால. பட் எப்போயாவது இந்த மாதிரி சோப்பு போட்டு துடைக்கிறதுமே கூட கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லுமே க்ளீன் ஆயாச்சு. கேடியில் காஞ்சிருச்சு, பாட்டிலெலாம் வச்சு அடிக்கிட்டேன். இந்த ட்ரேயும் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு இந்த பாட்டில்ஸ் எல்லாம் இதில் அடிக்கலாம். இந்த பாட்டிலோட லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செட் ஆஃப் 3 வாங்கினேன், ப்ளஸ் சால்ட் போடுறதுமே கூட நிறைய பேர் கேட்குறீங்க, அதோட லிங்க்குமே கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்க்கவும் அழகாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்கும் உப்புலாம் எடுக்கிறதுக்கு. அந்த ஜாடியில் வந்து புளி வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து முதலே துடைக்க மறந்துட்டேன். ஸோ சிம்னியும் துடைச்சிடுறேன். இதோட ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாரத்துக்கு ஒரு தடவை டிஷ் வாஷர் போடுறப்ப அதில் போட்டுருவேன், அதனால் ஃபில்டர் வந்து எப்பயுமே க்ளீனாக மெயின்டைன் ஆகும். சப்போஸ் டிஷ்வாஷர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இதுவுமே கூட நல்லா அலசி வச்சதெல்லாம் காஞ்சிருச்சு, ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு திருப்பியும் அதே மாதிரி எடுத்து அடிக்கியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆச்சு, இந்த ஒரு ஏரியா முடிஞ்சது. அடுத்த ஏரியா இன்னொரு நாள் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தப்பயே ஹவுஸ் ஹெல்ப்பும் வந்தாச்சு, ஃப்ரெண்டு பொண்ணு வந்திருந்தா சிட்டு டெட்டு பாருங்கள் அவள் கூட போய் எப்படி, யாராக வந்தால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் போய் விளாடணும்னு ரொம்ப ஆசைப்படுவானுங்க பாசக்கார பயப்பிள்ளைங்க. பயப்படுறவங்க பாவம் கொஞ்சம் பயப்படுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, அவங்களுக்கு வந்து அவங்க கூட விளாடணும் அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இன்றைக்கி இந்த வேலையோட ப்ளாகையும் முடிச்சிடலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.